அமைச்சரே சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆம் அண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? ஆமண்ணா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்ன மடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாருமையா? மன்னா, திடமாகத்தானே இருக்கிறீர்கள். யோ அமைச்சரே, நமது யானைப்படை எங்கே? அவைகளைத்தான் திருவிதாங்கூர் மகாராஜா விட்டு கல்யாணத்திற்கு வாடகைக்கு அனுப்பிவிட்டோமே. வாடகைக்கு அனுப்பிவிட்டோமா? அப்படி என்றால் இன்று யானைப்படை இல்லையா? வாங்கிவிட்டோம். மூடும். சரி, இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா? கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்தும். என்னையா அது? எங்கே அதை குடு மன்னா. என்னடா இது? எங்கே அந்த கொல்லன்? அழைத்தீர்களா மன்னா? ஆமாம், இந்த கத்தியை யார் செய்தது? நான் தான் செய்தேன் மன்னா. எங்கே கொஞ்சம் பிடித்தீங்களே? எங்கே கொடுங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது, என்னடா அர்த்தம் இது? எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள், இதற்கு என்னடா செய்வது? ஏதாவது செய்கிறேன் மன்னா. செய்கிறேனா? அமைச்சரே, இவனை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. வாடகைக்கு சென்ற யானை வந்தவுடன் இவனை மிதித்து பிதிக்கிறாங்க. வாருங்கள், போறா மன்னா. என் மன்னா. மன்னா, கிளம்புவோமா? சற்று பொறுமையா. கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தம் எல்லாம் சக்கென்று நிற்கிறது. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். ஐயோ, கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான் ஐயா. சரி, புறப்படுவோமா? புறப்படுவோம். நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலை குலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மரண நிலத்தில் திருவேற்றுடைய கருங்காலுடைய அய்யனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றி வேல், வெற்றி வேல். வெள்ளையினிடம் உறவு வைத்துக் கொள்ளாதே என்று நான் செல்லமாக வளர்த்த வெள்ளைப்புறா மூலம் உனக்கு ஓலை அனுப்பினால் அதை வருத்தாடா தின்பாய். வறுமைக்கு பிறந்தவனே. மன்னா, என்னை சந்தேகப்படாதீர்கள். வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே, கிடைக்கவில்லையா? ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே. இப்படித்தான் அரசே, இதோடு நாளைந்து புகார்கள் வந்துவிட்டது. என்ன செய்வது பிரபு? ஓலைகளை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிளந்து கழுகுகள் வழியிலே மடக்கி தின்று விடுகிறதாம். அதுகளை கைது செய்ய கூட ஆட்களை அனுப்பில்லை. சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா. திரும்பவே இல்லை. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. போட்டு விடுதே. கபோதிதான், கபோதிதான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கிவிட்டான்? இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதுதான் மன்னா, அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும்
நாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் வேறு, முழிக்கின்ற முழியை பார். மன்னா, இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், அவன் கண்ணை மட்டுமா நோண்டி விட்டு போவோம்? ஐயோ, நல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி, படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். பட்டத்தை மாத்தி வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததால் இன்று முதலில் வெள்ளைக்குடி வேந்தன் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகாபிரபு, போதுமா? திருப்புகள் குதிரையை